ஆலயம் செல்வேர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தேரையர் சித்தர் தனது பதார்த்த குண சிந்தாமணி நூலில் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி விளக்கியுள்ளார் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தேரையர் சித்தர் தனது பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதை பற்றி என்ன பாடியுள்ளார் என்பது தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க தூங்கி விழித்தவுடன் சுத்தோதகம் அருந்தி ஓங்கி நின்ற பித்தம் ஒழிவதன்றி தேங்கும் மல வாதாதியும் தந்தலமா திறமுலவும் தான் இதுதான் அவர் பாடியிருக்க பாடல் இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சுத்தமான தண்ணீர் குடித்தால் நிற்கும் பித்தம் விலகும் மலம் மூத்திரம் தங்காமல் எளிதில் நீங்கும் மேலும் நம் உடலின் ஒவ்வொரு அசைவையும் நகர்த்தும் உயிர் உயிர்த்தாதுக்களான வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றும் தன்னிலை மாறாது இருக்கும் இந்த பாட்டில் பலருக்கு சந்தேகங்கள் வரும் பல் தேய்த்து விட்டு குடிக்க வேண்டுமா ஆம் பல் தேய்த்து தான் குடிக்க வேண்டும் அடுத்த சந்தேகம் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் நாம் வந்து முந்நூறு முதல் ஐநூறு மில்லி காலையில குடித்தால் போதுமானது இன்னொரு விஷயம் நாம் இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட மினரல் வாட்டர் குடிக்கின்றோம் அதில் எந்தவிதமான தாதுக்களும் இல்லை எல்லாமே பிரித்தெடுக்கப்பட்டு விடுகின்றது எனவே சாதாரணமான கிணற்று தண்ணீர் அல்லது குழாய் தண்ணீரை கொதிக்க வைத்து ஆறிய பின்னர் நாம் குடிக்கலாம் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் தூங்கி எழுந்தவுடன் பல் விளக்கியவுடன் நீராகார நீர் அல்லது சுத்தமான தண்ணீரை குடித்து வந்து ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வந்தனர் காலப்போக்கில் நாம் தொலைத்த பொக்கிஷமான விஷயங்களில் இதுவும் ஒன்று நம் முன்னோர்கள் பயன்படுத்திய நீராகார நீர் இதன் பெருமைகளை பற்றி தேரையர் சித்தர் பதார்த்த குண சிந்தாமணியில் பாடியுள்ளதை இரண்டு வருடங்களுக்கு முன்பே ஒரு பதிவாக வெளியிட்டுள்ளோம் அதை பற்றி பார்க்க விரும்பும் அன்பர்கள் முதல் கமெண்ட் அல்லது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த லிங்கை கிளிக் செய்து பயன்பெறலாம் இன்னைக்கு நாம் பார்த்த விஷயமும் நம்மால் எளிதில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் எனவே அன்பர்கள் தேரையர் சித்தர் சொன்னது போல காலையில் நீர் அருந்தி வாத நோய்களற்ற இனிய வாழ்வைப் பெற வாழ்த்தி நாங்கள் வணங்குகின்றோம் இனிவரும் தலைமுறையினருக்கு நம் முன்னோர்களின் வாழ்வியல் முறையினை எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் எனவே இந்த பதிவை உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க விரைவில் மற்றும் சித்தர்கள் அருளிய சுவாரஸ்யமான விஷயத்துடன் சந்திக்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்